இன்னைக்கு 11 ஆகஸ்ட் 2021, டைம் வந்து கரெக்டாக 9:23 ஆகுது. இன்னைக்கு பொறுத்த மட்டிலும் மார்க்கெட்டில் வந்து ஓட்டம் இருக்காது தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சைட்வேஸ் போகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். மார்க்கெட் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் ட்ரெண்ட் எதுவும் ஃபார்ம் ஆகலை, ஆனதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஸ்கேல்பிங்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் வந்து கரெக்டாக 9:27 ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் மார்க்கெட்ஸ் மக்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம வந்து ப்யூர் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மார்க்கெட் அப்படியே தாக்கு பிடிச்சிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம செல் கொடுக்குறோம், அதாவது புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணுறோம். ரோபோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வரல, என்னன்னு தெரியல. இதை நான் பார்த்துடுறேன். ஆக்சுவலாக அது ஏதோ டெக்னிக்கல் எரர் ஆயிருக்கு போல. இது ஏபிஐயில் போட்டும்போது, அதாவது டெக்னிக்கல் எரர்னா என்னென்னா, ஆர்டர்லாம் விழுந்திருக்கு, 100 குவான்டிட்டி கட்டு கூட ஆயிருக்கு, 10 குவான்டிட்டி கட் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து எஃப்டிஎம் வந்து காட்ட மாட்டேங்குது. மேபி இப்போ நான் இது ஆக்சுவலாக இப்போ நமக்கு வந்து 2வது டார்கெட் கிட்ட அச்சீவ் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து செல் எக்ஸிட் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு இந்த இதை கிளியர் பண்ணிடுறேன். செல் எக்ஸிட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். செல் எக்ஸிட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இதை வந்து திரும்ப ஒரு தடவை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட நான் திரும்ப இதை வந்து காட்ட பார்க்குறேன். ஏன்னா செல் எக்ஸிட் கொடுத்த உடனே பொசிஷன் கூட கட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட திரும்ப நான் இந்த லைனில் வரேன். ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் போட்டு இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து நெஸ்ட்டில் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. அது எதுவும் நெஸ்ட்டில் ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஏபிஐ மூலமாக தான் போடுறோம். நமக்கு இப்போ பொசிஷன் ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து எஃப்8 போட்டுட்டு ஆர்டர் புக் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து போட்ட டைம் பார்த்தீங்கன்னா 9:39 200 குவான்டிட்டி 36400 புட் ஆப்ஷன் போட்டிருக்கோம். அதாவது நான் இப்போது இது காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆண்டும் காட்டுறேன். 36400 புட் ஆப்ஷனு போட்டிருக்கோம். அது 200 குவான்டிட்டி வந்திருக்கு. இது 200 குவான்டிட்டி கட் ஆகிற மாதிரி தான் இந்த நெஸ்ட்டில் வந்திருக்கு 9:41. இதை விட நமக்கு ஆண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியுது. நான் ஆண்டை காட்ட ஆண்டில் பார்த்தீங்கன்னா தெரியுது 9853 ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதனுடைய ஆர்டர் புக்கு நான் காட்டுறேன். ஆர்டர் புக்கில் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியுது. அதாவது 9:39 200 குவான்டிட்டி 36400 புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா அதோடைய கிளியரான ஒரு இது கிடைக்குது நமக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது 9:39 36400 புட் ஆப்ஷன் 413 ரேஞ்சில் பை ஆயிருக்கு. 413 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 200 குவான்டிட்டி 9:40 455 ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி விற்றுருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 455-70 ரேஞ்சில் இன்னொரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி, ஒரு 100 குவான்டிட்டி வந்து 470 ரேஞ்சில் விற்றுருக்கு. இன்றைக்கி ஏதோ என்னன்னு தெரியல, திடீர்னு நெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி எரர் காட்டுது. நான் ரீஸ்டார்ட் கூட பண்ணி பார்த்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10,000 கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தோன்னா ஒரு 10,000 கிட்ட வந்துருச்சு, 9,853. நாளை ஒரு புது ட்ரேடை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.